வணக்கம் இவர்களே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோ பைல்வான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றி புதிய பரபரப்பான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நான் பைல்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கப் போகிறேன் நேர்களே பாரதிராஜா இயக்குனர் இமயம் தமிழ் சினிமா இயக்குநர்கள் வரலாற்றில் விரல்விட்டு எண்ணக்கூடிய வெற்றியாளர்களின் வரிசையில் முத்திரை பதித்தவர் பாரதிராஜா இதில் மாற்றுக்கருத்தே இல்லை தமிழ் சினிமாவை பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு போனவர் பாரதிராஜா என்று சொல்லலாம் பாரதிராஜா ஏன் இயக்குனர் எமையம் என்று சொல்கிறோம் தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அக்ராசனர் என்று சமஸ்கிருத பாஷையில் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வசனகர்த்தா ஆன பிறகு சுத்தமான தமிழ் பச்சை தமிழ் தமிழ் சினிமாவில் அரங்கேறியது தமிழ் சுத்தமாக அரங்கே பேசப்பட்டது கலைஞர் வசனம் எழுதிய பிறகுதான் என்று சொன்னால் அது உண்மை அதற்கு பிறகு ஸ்ரீதர் யதார்த்தமான சினிமா சினிமாவை நமக்கு அறிவுப்படுத்தினார் பாரதி ராஜா எப்போவுமே தமிழ் சினிமான்னு சொன்னால் கோடம்பாக்கம் அதை சுற்றிய படப்பிடிப்பு தலங்கள் அதாவது ஸ்டூடியோ என்று சொல்கிற அங்கேயே எல்லா ஷூட்டிங்கையும் முடிச்சுருவாங்க உதாரணமாக நீச்சல் குளமும் அங்கே தான் அதாவது அரண்மனைனாலும் அங்கே தான் குடிசை வீடுனாலும் அங்கே தான் எல்லாமே செட்டுகள் அமைக்கப்பட்டு நமக்கு யதார்த்த நிலை இல்லாமல் புதிய சினிமா சினிமாவை காட்டி கொண்டிருந்தது ஓ சினிமானா இப்படி தான் என்று ரசித்து கொண்டிருந்தோம் முதல் முறையாக அந்த கோடம்பாக்கம் படப்பிடிப்பு தளங்களிலேயே சுற்றி கொண்டிருந்த கேமராவை இரும்பு கதவை உடைத்து கொண்டு கிராமங்களுக்கும் பசுமையான வயல்வெளிகளுக்கும் நீர்வீழ்ச்சிகளுக்கும் கொண்டு போனவர் பாரதி ராஜா இதில் எந்த சந்தேகமே இல்லை அதனால தான் பாரதி ராஜா கிழக்க போகும் ரயிலில் அந்த அளவுக்கு புகழப்பட்டார் டப்பிங் அல்லது பாடல் பதிவு இதற்கு மட்டுந்தான் ஸ்டூடியோ தொண்ணூறு சதவீத படப்பிடிப்பை பாரதி ராஜா யதார்த்தமான சூழ்நிலையில் அந்த வயல்வெளிகளில் நீர்வீழ்ச்சிகளில் படமா படமாக்கி கொண்டவர் பாரதி ராஜா அதன் மூலம் நம்முடைய இதயத்தை கவர்ந்தவர் அது மட்டும் இல்லை கிராமத்தினுடைய வழக்கு கிராமத்தினுடைய காதல் பிரிவினை மதம் விட்டு மதம் மாறுதல் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை காதலுக்குள் சொல்லியவர் பாரதி ராஜா இதனால் இளைஞர் பட்டாளம் முதியோர்கள் இளம்பெண்கள் காதலிப்பவர்கள் காதலி தோற்று தோல்வியுற்றவர்கள் காதலிக்க போவர்கள் இப்படி என்று ஒரு பெருந்திரளான ரசிகர் பட்டாளமே பாரதி ராஜா படத்தை பார்க்க குவிந்தது என்பது மறுக்க முடியாத நிஜம் பாரதி ராஜா ஜூலை மாதத்தில் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தேனி இப்போது அல்லி நகரம் என்று மாறியிருக்கிறது அங்கு உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தார் பிறந்தவருக்கு சிந்தனை பூரா நாடகம் சினிமா நாடகம் சினிமா ஆரம்பத்தில் அவருடைய படிப்புக்கு ஏற்றவாறு ஒரு சிறிய அரசு வேலை கிடைத்தது என்னென்னா எல்லா கிராமங்களுக்கும் போய் பூச்சி மருந்து தெளிக்கிறது என்று சொல்வார்கள் அந்த வேலை அந்த வேலையை பார்த்து கொண்டு கொண்டே அங்குள்ள மதுரை தேனி பகுதியில் நாடகம் போட்டு இருந்தார் அந்த சமயத்தில் தேனியில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் இளையராஜா இளையராஜா சினிமாவுக்கு முதலில் வந்து விட்டார் பின்னாடி வந்தார் பாரதிராஜா பாரதிராஜா அவர் அடிக்கடி அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு எங்கே நடக்கும் தெரியுமா மைசூரில் தான் நடக்கும் மைசூரில் இந்த காவிரி படுகையில் அந்த கிராமங்களில் பரிசல் இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய மனதிலே பதிந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால் கன்னட இயக்குனர் புட்டண்ணா கனகல் என்பவரிடம் உதவியாளராக பணியாற்றினார் இதன் காரணமாக மைசூர் கர்நாடகத்தில் உள்ள சந்து புந்து எல்லா இடமும் பாரதி ராஜாவை பொறுத்தவரை சிந்து பாடும் அதனால் ஆரம்பகால படங்கள் அனைத்துமே மைசூரில் தான் படமாக்கினார் அதற்கப்பறம் நட்சத்திர இயக்குனர் அந்தஸ்துக்கு வந்த பிறகு தான் அவருடைய புறப்படமான தேனிக்கு வந்தார் தேனியில் முழுக்க முழுக்க படமாக்கினார் அங்கே எப்படி நீர்வீழ்ச்சியோ அதேமாரி இங்கேயும் அங்கங்கே கொஞ்சம் பாலைவன பிரதேசம் என்று தான் தேனியை சொல்ல வேண்டும் படமாக்கினார் பாரதி ராஜா பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின் என்பது தான் அவர் தமிழ் சினிமாவில் பதித்த முத்திரை என்று சொல்ல வேண்டும் பாரதி ராஜாவுக்கு பின்னர் எல்லாருமே ஐயோ இனிமேல் நாங்கள் ஸ்டூடியோவில் படம் எடுக்க மாட்டோம் என்ன பாரதி ராஜா எல்லாம் கிராமத்தில் காமிச்சிட்டாங்க சொல்லி மெதுவாக இல்லை புயல் வேகத்தில் பல இயக்குநர்கள் கிராமத்துக்கு படையெடுத்தார்கள் இதான் உண்மை கண்ணுக்கு குளிர்ச்சியான பிரதேசங்களை கேமரா மூலமாக சினிமாவில் காட்டி நம்முடைய இதயங்களில் கொள்ளை கொண்டார் பாரதி ராஜா அது மட்டும் இல்லை காதல் என்று சொன்னால் சினிமா காதல் என்பது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பாரதி ராஜாவுடைய யதார்த்த காதல் என்பது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக புதுமையாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காதல் அனுபவத்தை கடந்து சென்ற ஒரு அனுபவம் ஏற்படுவதன் காரணமாகத்தான் பாரதி ராஜா படங்கள் நம்முடைய இதயங்களை கொள்ளை கொண்டது காதலில் என்னென்ன வகை உண்டோ அத்தனையும் சினிமாவில் சொல்லிவிட்டார் பாரதி ராஜா இதன் காரணமாக இனிமேல் வருகிற வந்த படங்களை பார்த்தீங்கன்னா இது பாரதி அன்னைக்கே சொல்லிட்டார் ஐயா அப்படி என்கிற முணுமுணுப்பை சொல்ல வைத்தது பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் ஆரம்ப காலத்தில் கலைமணி கதைக்கு பாரதிராஜா பல படங்களுக்கு இயக்கினார் பதினாறு வயதிலே முதல்ல அதுக்கு வச்ச பேர் மயிலு மயிலு என்ற கதையைத்தான் ராஜ்கண்ணியுடன் சொன்னார் அதற்கு பிறகு கலைமணி உள்ளே வருகிறார் பதினாறு வயதிலே என்று பெயர் மாற்றப்படுகிறது முதல் முதல் தமிழ் சினிமாவில் ஒரு நட்சத்திர கதாநாயகனாக இருந்த கமலஹாசனை கோவனாண்டியாக காமிச்சது பதினாறு ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் பாய் இளைஞர்கள் விரும்பக்கூடிய காதல் நாயகனாக திகழ்ந்த கமலஹாசனை இங்கே ஒரு மூக்குத்தி வ ஒரு ச தமிழ் தெரியாதவன் ஒரு அப்பாவி வெள்ளந்தி என்று கூட சொல்லலாம் அப்படி ஒரு கதாநாயகனை முதல்ல போஸ்டர்லேயே கமலஹாசன் வந்து தான் பதினாறு நிலையில் போட்டார் அது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது யாரா இது கமலஹாசனா கோவணம் கட்டியிருக்கான் அப்படி என்று கேள்வி கேட்க வைத்த வைத்த ரசிகர்கள் மத்தியில் ஆழமாக கமலஹாசனுடைய பாத்திரம் நுழைந்தது என்று சொன்னால் அது பாரதியாருடைய கதையும் இயக்கமும் படகமாகக்கமும் தான் ஸ்ரீதேவி முதல் முதலில் கமலஹாசனுடன் ஜோடி சேர்கிறார் ஒரு வெள்ளந்தியான கிராம பொண்ணு அந்த கிராம பொண்ணு மனசில் காதலை என்கிற விஷய விதையை தூண்டுகிறான் ஒரு டாக்டரு ஏமாறுகளால் இப்படி ஒரு யதார்த்த உணர்வுகளை பிரதிபலித்தது பதினாறுவதில் அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில் கிழக்கே போகும் ரயிலில் அவருடைய யதார்த்த பதிவுகள் சாதி விட்டு சாதி காதலிக்கிறான் காதலி உயர்ந்த சாதி அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொன்னார் அது மட்டும் இல்லை கொலை செய்வதை கூட ரொம்ப நறுக்கு தெரிச்ச மாதிரி அப்படியே அந்த நதியிலிருந்து ரத்தம் வெளியே வரும் கொலை என்று காட்டியிருப்பார் பாரதி ராஜா மணிரத்னத்துக்கு முன்னோடி பாரதி ராஜா இந்த மாதிரி விஷயங்களில் பல விஷயங்களில் சினிமாவில் வளவளவளான்னு வசனம் பேசுவாங்க ஆனால் அந்த வசனத்தை சுருக்கி காட்சி வடிவமாக சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் பாரதி ராஜா கமலஹாசன் கதாநாயகன் ரஜினிகாந்த் எது எப்படி இருக்கு ரஜினிகாந்தை ஒரு வில்லத்தனமான கதாநாயகனாக மக்கள் மனசுக்குள் கொண்டு சென்றவர் பாரதி ராஜா அதுக்கப்புறம் சிவப்பு ரோஜாக்கள் மேடர் மிஸ்ட்ரி முற்றிலும் இரண்டு படங்கள் கிராமத்து படங்கள் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாரதி ராஜா ஐயா அந்த ஆள் கிராமத்து படம் ஏன் எடுப்பான் அவனுக்கு சிட்டிலாம் புரியாது என்று சொல்ல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ரசிகர்கள் மத்தியில் போயா வெண்ண நான் வந்து இந்த பாரு அடுத்த படம் எடுக்கிறேன் பாரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறார் சிவப்புரோஜாக்கள் எப்படின்னா கதாநாயகன் மோசமான வில்லன் பெண்கள் பலவீனத்தை கொண்டவர் சேடிஸ்ட் கில்லர் அந்த மாதிரியான ஒரு வேஷம் கமலஹாசனுக்கு சினி சினிமா வரலாற்றில் கமலஹாசனுடைய பெயரை உரத்து உச்சரிக்க வைத்த படம் சிவப்பு அது மட்டும் இல்லை அது ரெட் ரோஸ் என்ற பெயரில் இந்திக்கு போகிறது அங்கேயும் சூப்பர் ஹிட் ஆயிட்டாரு பாரதி ராஜா மூன்று படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்கள் ஹேட்ரிக்ஸ் என்று சொல்வார்கள் கிரிக்கெட்டில் அந்த சாதனையை படைத்தவர் பாரதி ராஜா சில இயக்குநர்கள் முதல் படத்தில் தோல்விப்படம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வெற்றி படங்கள் கொடுப்பாங்க அப்புறம் முதல் படம் வெற்றி படம் கொடுத்தவங்க ரெண்டாவது படம் தோல்வி படம் கொடுப்பாங்க ரெண்டு படம் வெற்றி படம் கொடுத்தவங்க மூன்றாவது படம் சரிக்குவாங்க இல்லை ஏ அணியில் ஏறார் வெற்றி அணியில் பாரதி ராஜா தொடர்ந்து வெற்றிகள் அந்த அளவுக்கு பாரதி ராஜா புதுமையான கதைகளை படைத்தார் என்று கூட சொல்லலாம் அலைகள் ஓய்வதில்லை மதம் விட்டு மதம் மாறிய காதல் அலைகள் ஓயு படம் புரட்சிகரமான படம் அதாவது ஆரம்ப காலத்தில் எல்லாம் வந்து கிறிஸ்டின் இந்து காதலை சொன்னால் கூட பழிச்சென்று கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ பெண் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தை சேர்ந்த கார்த்திகை காதலிக்கிறார் வில்லன் தியாகராஜன் யதார்த்த பதிவு ஒவ்வொரு கிராமங்களையும் அந்த சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அடைஞ்சி அதை யதார்த்தமாக இளையராஜாவின் அற்புதமான பாடல்களோடு வெற்றி பெற வைத்தார் பாரதிராஜா தமிழக வரலாற்றில் அலைகள் ஓய்வில்லை ஒரு முக்கியமான பதிவை நான் இங்கே சொல்லியாகணும் அனைத்து அண்ணா அதிமுக தொடங்கியவர் புரட்சிலர் எம்ஜிஆர் புரட்சிலர் எம்ஜிஆர் முதல்வராக தமிழகத்தில் வீற்றிருக்கிறார் அப்போது அவர் நினச்சிருந்தால் அரசாங்கத்திலேயே ஒரு பெரிய விருது பாராட்டு நடத்தியிருக்கலாம் அப்படி இல்லை யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதிமுகவனுடைய சொந்த செலவில் அலையல் ஓய்வுலை படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழா எடுத்தார் முதல்வர் எம்ஜிஆர் முதலும் கடைசியும் அதுதான் அதுக்கப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு படம் எடுத்தாங்க அது போதை பிரச்சார படம் ஆனால் ஒரு முதல்வர் தன்னுடைய கட்சி செலவில் ஒரு படத்துக்கு பாராட்டு விழா நடத்தியது அதுதான் முதலும் கடைசியும் அலையல் ஓய்வுலை படம் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் இடம் இடம்பெற்றார் பாரதி ராஜா நிழல்கள் அந்த படம் சரியாக போகலை என்று சொன்னாலும் பாரதி ராஜாவுடைய வேட்கை ஆசைக்கு தீனி போட்டது ஏன்னா பாரதி ராஜா இயக்குநராக வர வேண்டும் என்ற ஆசையில் வரவில்லை நடிகராகணுங்கிறது தான் அவருடைய லட்சியமாக இருந்துச்சு அந்த அடிப்படையில் நிழல்கள் படத்திய சினிமா இயக்குனராகவே அவர் வாழ்ந்து கட்டியிருப்பார் படம் நல்ல பாடல்கள்லாம் இருந்தது ஆனாலும் படம் பெருசாக போகலை இதன் காரணமாக நடிகர் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மீண்டும் முழு நேர இயக்குனரானார் பாரதி ராஜா படம் நிழல்கள் நிழல்கள் பாரதி ராஜாவுக்கு நிழல்களாகவே அமைந்தது நிஜமாக அமையவில்லை மண் வாசனை இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த முறைப்பெண்ணுக்கும் ஏழை கதாநாயகனுக்கும் உள்ள ஒரு காதல் நடுவில் வந்து காதலுக்கு குறுக்கீடுகள் இடர்பாடுகள் இதையெல்லாம் மீறி அந்த காதல் என்று கிற விஷயத்தை மண்வாசினியோடு சொல்லியிருப்பார் பாரதிராஜா அதில் வந்து கதாநாயகன் பாண்டியன் புதுமுகம் கதாநாயகி ரேவதி புதுமுகம் மிகப்பெரிய வெற்றி வேதம் புதியது பாரதியாவுடைய இனத்தை சேர்ந்த தேவரனத்தை சேர்ந்த பெரியவர் பாலுசாமி தேவர் அப்படிங்கிற பெயர் கொண்டவர் அவர் கொஞ்சம் புரட்சி சிந்தனையாளர் பெரியாரி கூட வச்சுக்கலாம் அவர் அக்ரகாரத்தில் அநாத அனாதையான கடவுளின் குழந்தையான ஒரு பையன் எடுத்து வளர்ப்பார் அவன் அந்த அக்ரகாரத்தை சேர்ந்த குடிமெல்லாம் போட்டிருப்பான் ஒரு முறை ஒரே கேள்வி நீங்கள் அடிக்கடி சாதி இல்லை சாதி இல்லைன்னு சொல்கிறீங்களே உங்கள் பேர் என்ன பாலு தேவர் விட பதில் அதுக்காக பையன் சொல்லுவான் பாலுங்கிறது உங்கள் பேர் தேவர் என்பது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்பான் பலர் பலர்னுக்கு சத்யராஜ் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரியே இருக்கும் சத்யராஜ் கன்னத்தில் மட்டும் விழுந்த அறை அல்ல அது தேவர் இனத்தை சேர்ந்தவர்கள் புரட்சிகவாதிகளை சொல்கிறவர்கள் பேருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கொள்கிற எல்லோருக்குமே விழுந்த சம்மட்டி அடி அது சிலர் காமராஜ பக்தர் இருப்பாங்க சிலர் பசுமன் முஸ்லாமலி தேவர் பக்தர் இருப்பாங்க பேருக்கு பின்னால் தங்களுடைய சாதியை போட்டுக்குவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு விழுந்த சவுக்கடி தான் அந்த வேதம்புது படத்தில் அந்த பிராமண சிறுவன் கேட்கிற வார்த்தை அதெல்லாம் மறக்கவே முடியாது கண் தெரியாதவன் ஒரு நாட்டிய பேரவழியை காதலிக்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த கண் பார்வையிட்ட மாற்றுத்திறனாளியை மனப்பூர்வமாக காதலிப்பார் பரதநாட்டிய பெண்மணி ராதா அந்த படம் கொஞ்சம் லேகா அதாவது கொஞ்சம் வேகத்தடை இருந்தாலும் கொஞ்சம் போர் அடித்தாலும் நிச்சயமாக ஒரு மனதை கவ்ய படங்களில் ஒன்று காதல் ஓவியம் மறக்கவே முடியாது அந்த மாதிரி சோகம் கலந்த காதலையும் என்னால் படத்தில் சொல்ல முடியும் என்பதை நிரூபித்தார் பாரதி ராஜா சரி பாரதி ராஜா காதல் மட்டும்தான் சொல்லுவாரா இல்லாட்டி சமுதாய சீரத்துக்கு கட்டும்போது நம்ம கருத்து மட்டும்தான் சொல்லுவாரா ஏன் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண சொல்லுங்களேன் என்று சவால் விட்டார்கள் பலர் அதுக்கும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு கொடி பறக்குது என்ற ஒரு படத்தை இயக்கினார் பாரதி ராஜா அந்த படத்தில் தன்னுடைய உதவியாளர் இயக்குனர் மணிவண்ணனை வில்லனாக்கினார் பறக்குது படத்தில் அருமையான ஆக்ஷன் ஓரியண்டட் என்டர்டெயின் மூவி பறக்குது ஆனால் எனக்கு தெரிந்து குட்லேண்ட் தியேட்டரில் அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்தி பத்திரிகையாளர் காட்சி போடுறாங்க படம் முடிந்து வெளியே வர்ற நேரத்தில் வாரதிய எல்லா பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறார் அப்போது ஒரு இரண்டு மூன்று பேர் பாரதி ராஜாவுடைய தீவிர ரசிகர்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா எங்களை போன்ற பத்திரிகையாளர் மத்தியில் இருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு குரல் டைரக்டர் உங்கள் வழக்கமான முத்திரை இதில் இல்லையே அப்படி என்று ஒரு கேள்வி படம் பார்த்து விட்டு வந்த ரசிகர்கள் மத்தியிலேருந்து எழுந்தது அப்செட் ஆயிட்டார் பாரதி ராஜா இது உண்மை ஏன்னா பாரதி ராஜா என்ற முத்திரை கலைஞன் தன்னுடைய முகமூடியை அவிழ்த்து விட்டு பொழுதுபோக்கு முகத்தை காட்டியிருந்தார் கொடி பறக்குது படத்தில் அந்த படம் சூப்பர் ஸ்டாருக்கு மிகச்சிறந்த படங்களில் ஒன்று ஆனால் வழக்கமான ப வசூலை கொடி பறக்குது பெறவில்லை என்பது உண்மை அதில் மணிவண்ணனுக்கு ஒரு வருத்தம் ஏன்னா தன்னுடைய இயக்குனர் தன்னை வில்லனாக அறிமுகப்படுத்தியது அவருக்கு பெரிய காலர்லாம் தூக்கி விட்டுட்டார் மணிவண்ணே ஆனால் படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மணிவண்ணனுக்கு பின்னணி குரல் கொடுத்திருந்தார் பாரதிராஜா ஏன் நான் நல்லா பேச மாட்டேன்னா அப்படி எல்லார்டையும் ஆதுக்கப்பட்டார் மணிமன்னன் இந்த செய்தி பாரதி காதுக்கு போச்சு பாரதி ரஜா சொன்னார் மணிமன்னே நீ வந்து காமெடியே நீ சொல்கிற சமுதாய சீர்த்து கருத்துக்களை காமெடியாக தான் மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க நீ ஒரு காமெடிக்காக தானே என்ன வேணால் வரலாம் ஆனால் உன்னுடைய குரல் வந்து ஒரு சன்னமான குரல் கம்பீரமான குரல் வில்லனுக்கு வேணும்னு தான் நான் வந்து குரல் கொடுத்தேன் என்று சொன்னார் பாரதி அது நியாயமாகப்பட்டது அதற்கு பிறகும் கொஞ்சம் சர்க்களை சந்தித்தார் பாரதி ராஜா படங்கள் சில சரியாக போகவில்லை அவ்வளோதானா பாரதி ராஜா அப்படி என்று சிலர் கெக்கலை பேசினார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாரதி ராஜா மில்லன மின்னலன மறுபடியும் பீனிக்ஸ் முறையாக எழுந்து வந்தார் ஒரு கைதியின் டைரி படத்தில் அந்த ஒரு கைதியின் டைரி படத்தினுடைய கதை கருவை பிடித்து விட்டார் கதை அமைத்து விட்டார் இருந்தாலும் திருப்தி இல்லை பாரதி ராஜாவுக்கு கூப்பிட்டார் தன்னுடைய உதவியாளர் பாரதி பாக்கியராஜ மீனும் மறுபடியும் பாக்கியராஜ் சாரை கூப்பிட்டு இந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சரி பண்ணியா என்று சொன்னார் அவரும் குருவுக்கு செய்கிற காணிக்கையாக அதை அந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனத்தை எழுதினார் பாக்கியராஜ் சார் ஒரு கைதியின் டைரி அமோகமாக வெற்றி பெற்றது அதே படம் மறுபடியில் இந்திக்கு போச்சு அமிதாப் பச்சன் நடித்தார் அந்த படத்திற்கும் கதை திரைக்கதை பாக்யராஜ் சார் தான் அமிதாப் பச்சன் அப்போ தான் சொன்னார் பாக்யராஜிக்கு திரைக்கதை மன்னன் என்ற பட்டத்தை அமிதாப் பச்சன் தான் ஒரு கைதின் டைரி இந்தி படத்துக்கு வழங்கினார் பாக்யராஜுக்கு இதெல்லாம் சரித்திர பதிவு காதலை சொல்லி வந்த பாரதி ராஜா பொழுதுபோக்கு அம்சங்களை சொல்லி வந்த பாரதி ராஜா மறுபடி பாசத்தினுடைய புனைப்பை அண்ணன் தங்கையினுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார் விஜயகுமார் ராதியா நடித்த படத்தில் அருமையான வெற்றி கலைப்புலி தானு அந்த படத்தை தயாரித்திருந்தார் படத்தின் பெயர் கிழக்கு சீமையிலே எப்படி சிவாஜி கணேசன் சாவித்திரி அண்ணந்தை நடித்து அமோக வசூலையும் பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்றதோ பாசமலர் அது கொஞ்சம் நகரத்து பாசமலர் கிராமத்து பாசமலராக கிழக்கு சிமேலே படம் வெளிவந்தது படம் பத்திரிகையாளர் காட்சி மேனா தேட்டரில் போட்டாங்க நானும் போயிருந்தேன் பாரதி ராஜா எப்படியா படம் அப்படின்னு கேட்டார் ஆ பாசமலர் அள்ளுங்க சூப்பர்னார் கன்னத்துக்குள்ளனார் சும்மா புரிக்க மாட்டியா ஆ படம் அழறிஞ்சா இல்லையா சொல்லுவேன் படம் சூப்பருங்க ஆ போய் எழுது அப்படி என்று சொன்னார் பாரதி ராஜா அப்படியே பாசமலர அந்த கிராமத்து பாணி கொண்டு வந்து பாசமலர் என்பதை ஓவர் டேக் செய்தது கிழக்கு செமியில் சரி அதோடு நின்னாரா பண்பாட்டுக்கு விரோதமாக பசும்பொன் என்ற படத்தை எடுத்தார் சிவகுமார் ராதிகா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் அந்த படத்தில் நடித்திருந்தார்கள் கதை என்னென்னா ஒரு அம்மா ரெண்டு அப்பா இது கொஞ்சம் லேசாக எங்கேயோ இடித்தது அட்டகாசமான நடிப்பை இதுவரை இல்லாத அளவுக்கு நடிப்பு புரளயமாக மாறியிருந்தார் சரத்குமாரின் மனைவி ராதிகா அற்புதமான நடிப்பு ராதியா இதுவரைக்கும் நடித்த சீரியலு படங்களில் உச்சக்கட்ட நடிப்பதுன்னா நான் சொல்கிறது பசுமன் தான் ஆனால் அந்த நடிப்பை படம் பார்த்தவர்கள் ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா ரெண்டு புருஷன் எப்படி ஏற்றுப்பான் ஆனால் இது மதுரை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரிடம் இந்த அறுத்து கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது இருந்துச்சு அந்த முதல் புருஷனுக்கு பிறந்த மகனும் இரண்டாவது புருஷனுக்கு பிறந்த மகனுக்கும் ஏற்படுகிற சண்டை இது பற்றி பாரதிராஜா சொல்லும் பொழுது இது ஒரு உண்மை கதை என்று சொன்னார் பாரதி ராஜா பசும்பொன் படம் அருமையான புதுமையான புரட்சியான படம் ஆனால் ஜனங்க அதை ஏற்றுக்கலை ஆனால் நாம் அதை ஏற்றுக்கலை பொதுவாக இயக்குநர்கள் எல்லோருமே தங்களுடன் பல இசையமைப்பாளர்கள் பல ஒளிப்பதிவாளர்களுடன் பணியாற்ற வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள் ஏன்னா ஒவ்வொரு ஒளிப்பதிவாளருக்கும் தனித்தனி திறமை உண்டு இந்த கதைக்கு இந்த ஒளிப்பதிவாளர் சரி என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் பாரதி ராஜா அப்படி அல்லவே அல்ல பாரதி ராஜாவுடைய தொண்ணூற்றி எட்டு சதவீத படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன் பாரதி ராஜா என்ன மனசில் நினைக்கிறாரோ அதை அப்படியே கேமரா மூலம் திரைக்கு கொண்டு வந்தவர் பி கண்ணை அவர் அதிகமாக பேசவே மாட்டார் இதான் இதான் ஏன்னா நான் பாரதி ராஜாவுடைய பல படங்களில் நடிச்சிருக்கேன் பல படங்களுக்கும் அவரே தான் கண்ணன் சார் தான் வந்து கேமரா அவர் பழைய இயக்குனர் வெற்றி படங்களை இயக்கிய பீம்சிங் சிங் அவருடைய மகன் கண்ணை ரொம்ப அமைதியானவர் ஆனால் திறமையானவர் அவரை தன்னுடைய கண்களாக பாவித்தார் பாரதி ராஜா ஒரு பேட்டியில் சொல்லிப்பார் இப்போ சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டார் அதுக்கு முன்னோட்டியே அடிக்கடி சொல்லுவார் பாரதி ராஜா அவருடைய மனைவியுடன் அவர் கழித்த வாழ்க்கை நேரங்களை விட கண்ணனுடன் கழித்த நேரம் தான் அதிகம்னு பெருமிதப்படுவார் பாரதிரயா இதெல்லாம் எந்த ஒரு இயக்குநருக்கும் கிடைக்காத ஒரு கொடுப்புன அப்புறம் பலர் கேட்டாங்க ஆ எல்லாம் புதுமங்களை வச்சு தான் அவர் வந்து படம் எடுப்பார் எங்கள் நடிகர்கள் சிவாஜி நிதன் வச்சு படம் எடுக்க முடியுமா நடிகர் சிவாஜி நேதனுக்கு நடிப்பு தீனி போட முடியுமா என்ற கேள்வியை பாரதியா முன்னால் வைத்தார்கள் வரட்டும் கதை வரட்டும் நான் சொல்கிறேன் கதை வரட்டும் என்று சொல்லுறேன்னு சொல்லிட்டு கொண்டே இருந்தார் அப்படிப்பட்ட நேரத்தில் வந்தது தான் முதல் மரியாதை இளைஞர்களுடைய காதல் சொன்னார் மதம் மாற்ற காதல் சொன்னார் குரு கண் பார்வத்திலேயா காதல் சொன்னார் கடைசியில் அறுபத்தைந்து வயது கிழவன் இருபது வயது குமரி பெண்ணை காதலிக்கிற ஒரு கதையை சொன்னார் கூர்ந்து கவனிச்சா இல்லை லேசாக நெருடல் இருக்கும் அந்த நெருடலான கதையை கூட மனதை தொடுகிற விதத்தில் அந்த ஆழமான நட்பையும் காதலையும் இணைத்து சொல்லியிருப்பார் பாரதி ராஜா முதல் மரியாதை படத்தில் சிவாஜி இணேசனுக்கும் ராதாவுக்கும் உள்ளது நட்பா காதலா இல்லை நட்பும் காதலும் சேர்ந்ததா என்று பட்டிமன்றம் வைக்கலாம் அந்த அளவுக்கு முதல் மரியாதை முத்திரை பதித்தது பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் நிறைய அறிமுகங்களை செய்திருக்கிறார் என்றால் அது உண்மை சில நட்சத்திர இயக்குநர்கள் நட்சத்திரங்களை நம்பித்தான் படம் பாரதி ராஜம் அப்படி அல்ல இந்த பாத்திரங்களுக்கு இந்த புதுமுகம் தேர்வு என்று சொல்லி அவர் வெற்றி பெற்றார் அந்த காலத்தில் பாம்பாட்டின்னு சொல்லுவாங்க அந்த நடிகர் விஜயன் பாம்பாட்டி விஜயன் அவரை ஹீரோவாக போட்டு நம்ம ராதியாவை கதாநாயகிய போட்டு வெற்றி படத்தை கொடுத்தார் மிரட்டார் பாரதிராஜ் அதனால் பாத்திரத்தை இவன் ஜீரணித்து நடிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வரும் அது மட்டும் இல்லைங்க முதல் முதல்ல எனக்கு தெரிந்து ஒரு புதிய சம்பவத்தை சொல்லி ஆகணும் அந்த ஷூட்டிங்கு பத்திரிகையாளர்களை அழைத்து போயிருந்தார்கள் ரதி அக்னி ஹோத்ரி பாடல் காட்சி ரதி அக்னிஹோத்ரி இந்தி தெரியும் மராட்டியும் தெரியும் தமிழ் சுட்டு போட்டாலும் தெரியாது சாங் படம் பா பாடல் காட்சி படமாக்கப்படுகிறது அந்த பாடல் வரியே ஞாபகம் மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கு ரதி ஏத்தினு தெரில போய் ஒன் டூ த்ரீ சொல்லுன்ட்டார் ரதி அக்னியோத்ரி ஒன் டூ த்ரீ சொல்லியே அந்த பாடல் காட்சி படமாக்கியிருப்பார் பாரதி ராஜா படத்தை பாருங்க அது உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் வெற்றி பெற்றவர் பாரதி ராஜா கல்லையும் சிலையாக்கி காட்டுவது அதுவும் சாமி சிலையாக்கி காட்டுவார் பாரதி ராஜா தென் மாவட்டங்களில் பெண்கள் பிறந்தால் அரளிப்பால் ஊற்றி ரெண்டு சொட்டு ஊற்றினா செத்து போயிடும் அதை வந்து படத்துக்கு கொண்டு வந்தவர் அதுதான் ஏன்னா கடைசி காலத்தில் எல்லா தந்தைகளுக்கும் பாசத்தை அதிகமாக பொ பொழிகிறது மகனாக மகளானா தான் இருக்கும் ஏன்னா ஒரு தந்தை படுகிற அவஸ்தைகளை சோதனைகளை வேதனைகளை முழுமையாக அறிந்து கொண்டவள் மகள் அதான் தாய் மகள் என்று சொல்கிறது பெண்டாட்டிக்கு அடுத்தபடியாக கவனிக்கிறது யாருன்னா மகதான் கவனிப்பா அந்த அடிப்படையில் கருத்தம் அப்படத்தை இயக்கியிருந்தார் பாரதி ராஜா அதுக்கு தமிழக அரசின் விருதுலாம் கிடச்சிது அது கொஞ்சம் கதை நல்ல கதை ஆனால் கொஞ்சம் செய்திப்படம் மாதிரி இருந்தனால பெரிய வரவேற்பை பெறவில்லை என்பதை சொல்லித்தான் ஆகணும் பாரதி ராஜா அவருடைய பல்கலைக்கழகம் பாரதி ராஜா பல்கலைக்கழகத்தில் பிறந்த பயிற்சி பெற்றவன் நான் என்று சொல்லக்கூடிய இயக்குநர்கள் பலர் வெளிவந்தார்கள் பாரதி ராஜாவுடைய படங்களில் ஓப்பனிங்லே ஒரு கிளாப்ஸ் வரும் எப்படி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆரம்பத்தில் நாட வடிமில் திமுக கொடி அதுக்கப்புறம் உலக சுற்று வாலியுமன் அடிமைப்பெண்ணில் அண்ணா திமுக கொடி என்று டைட்டிலில் வருமோ கைத்தட்டுற நான் எல்லாம் கத்திட்டிருக்கேன் அதே மாதிரி என் இனிய தமிழ் மக்களே அப்படி என்று பாரதி ராஜா குரல் வரும்பொழுதே தியேட்டரில் எல்லாம் கைத்தட்டிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டெக்னீஷியனால் அவர் நடிகர் அல்ல ஒரு இயக்குநராக மக்கள் மனதில் கோடிக்கணக்கான தமிழ் இதயங்களை கொள்ளை கொண்டவர் பாரதி ராஜா அது கண்டிப்பாக தொடரும் நேரில் இதுவரையிலும் பயாஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சியில் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நான் வழங்கினேன் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது பைல்வான் ரங்கநாதன் வாழ்கோளமுடன்